வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள இரட்டை ஏரியான தாராபடவேடு ஏரி மற்றும் கழிஞ்சூர் ஏரிகளை 28.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை விரைவாக பணிகளை மேற்கொள்ளவும், ஏரியின் கரைப்பகுதிகளில் தேவையற்ற குப்பைகளை கொட்டுவதை தவிர்க்கவும், பணிக்கு இடையூறாக உள்ள மின்கம்பங்களை முறையாக மாற்றியமைக்கவும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சர் துரைமுருகன் பேட்டியளித்தார். என்னுடைய நிலைப்பாடு ஒன்றும் இல்லை, அவங்க நிலைப்பாடு தான் என்னை கேட்டு அடிக்கிறாங்க. சரி சார், அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் தலைக்கு வந்து 10 கோடி 10 கோடி நான் அதெல்லாம் போட்டு. சரி, எவ்வளவு நாள் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் சார்? இதை ரெண்டு ஏரியே இதுவரையில எகரம் இல்லாத அளவுக்கு சுமார் 28 கோடி ரூபாயில் இதை பண்றோம். கொஞ்சம் நடைபாதை இருக்கும், போட்டிங் இருக்கும், மக்களுக்கு வேலூர்ல காட்பாடி இருக்கிறவங்களுக்கு பொழுதுபோக்கு இல்லை, இளைஞர் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு இல்லை, ஆகையினால ஒரு ஒரு பொழுதுபோக்காகவும் மக்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்கணும்னு வீணா இருக்கு இந்த ஏரியின் தற்கிறதுனால இதை வந்து தண்ணியே எந்த உபயோகமும் இல்லை, இதனால விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, ஆகையினால இதை வந்து ஒரு மனமகிழ்ச்சி மன்றமாக மாற்றணுன்றதுக்காக 28 கோடி ரூபாயை நான் போட்டு ரெண்டு ஏரியும் ஒன்றா கலந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பணிகள் எப்போ முடியுங்க? விரைவில் முடியணும் இந்த பணிகள். காருக்காக மறுபடியும் வெளில வந்து வந்தால் நேராக வந்து ஒரு அதுக்கெல்லாம் முடிச்சு ஆகணும், அதான் நான் சொல்லிட்டு வந்தேன். வெளில வர்றதுக்கு கூட சீக்கிரமாக முடியும்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் சார். அதே மாதிரி இந்த ஏரிக்கு பக்கத்திலே ரெண்டு ஒயின் ஷாப்புங்க இருக்கு, அதை அகற்றுவதற்கான பணி நடவடிக்கை தான் எடுக்க. ஏரி ஒன்று ஒயின் ஷாப் போகாது, ஏரி ஒன்று குடிக்காது. சரி சரி, தண்ணி தான் குடிக்காது.